ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்கர்சன் அப்படின்ற டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். ரெக்கர்சன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் அண்ட் கொஞ்சம் லென்த்தியான டாபிக்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதனால நான் கொஞ்சம் பொறுமையாக போகிறேன். ஃபஸ்ட்டு ரெக்கர்சன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆடிஷன் ப்ரோக்ராம் எழுதுகிறேன் அப்படின்னா ஆட் அப்படின்னு போட்டு இங்கே ஏகமா பி அந்த மாதிரி போட்டு கூடால சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அப்படி போட்டு இந்த மாதிரி எழுதுவேன். இது ஒரு சின்ன ஃபங்க்ஷன், அப்படியே எக்ஸாக்டாக கோடு மாதிரி எழுதல, ஒரு ரஃபாக எழுதுறேன் உங்களுக்கு புரியணுமே அப்படின்ட்டு. இது நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெக்கர்ஷனாக மாறும். எப்போ மாறும் அப்படின்னா, அதே ஃபங்க்ஷன் மறுபடியும் அதுக்குள்ள சேம் அகெயின் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுச்சு அப்படின்னா அது ரெக்கர்ஷனாக மாறிடும். அகெயின் சொல்கிறேன், நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும், ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் இதுன்னு இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இப்படி இருக்கும், அந்த ஃபங்க்ஷனே அகெயின் அதுக்குள்ள அதே ஃபங்க்ஷனை மறுபடியும் உள்ள கால் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யோசிச்சு பார்க்கலாம், எதுக்கு அதே ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணுது, எதுக்கு இது தேவையில்லாமல் பண்ணுது அப்படியே யோசிச்சு பார்க்கலாம். திரும்பி திரும்பி கால் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஆடை மெயின் ப்ரோக்ராம் இப்படி ஒரு வாட்டி போட்டு இங்கே 1,2 போடலாம், ஆடை மறுபடியும் இப்படி போட்டு 2,1 போடலாம், இந்த மாதிரி நம்ம எது போட்டாலும் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்படி கால் பண்ணாவாச்சும் ஒரு யூஸு, இதை ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ, இதை ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ, இதை ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ. இப்படி பண்ணாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம நார்மலாக எத்தனை வாட்டி வேணாலும் மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் ஃபங்க்ஷன். அதே இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனே அதோட இதை ஓனாக உள்ளே கால் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ரெக்கர்ஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட பேர், இங்கே சம் பேராமீட்டர்ஸ் ஏபி எதுனாலும், உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஃபங்க்ஷனை உள்ளே கால் பண்ணும். இதுதான் இதோட சின்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது மூணுமே இருக்கணும், இது மூணுமே இருந்தால் தான் அது ரெக்கர்ஷன். இப்போது இதே ஃபங்க்ஷன் இதே நான் கால் பண்ணுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், அது வாட்டி கால் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது எப்போ தான் நிப்பாட்டும், ஸோ நிப்பாட்டலைன்னா ப்ரோக்ராம் முடியவே முடியாது, ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கணும். அதனால அதை நிப்பாட்டுறதுக்காக ஒரு கண்டிஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் எப்போ முடியணும்னு சொல்கிறதுக்காக ஒரு கண்டிஷன், மறுபடியும் அதே ஃபங்க்ஷனை அது உள்ளே கால் பண்ணுது, இது வந்து ஒரு சின்டாக்ஸ். ஓகேவா, ரெக்கர்ஷனோட சின்டாக்ஸ். இப்போ வரைக்கும் புரியலைன்னா நோ ப்ராப்ளம், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லுவேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நம்ம வந்து ஃபேக்டோரியல் எடுத்துப்போம். ஃபேக்டோரியல்னால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலன்னா சொல்கிறேன். மேக்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் பேர் தான் ஃபேக்டோரியல். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்டோரியலுக்கு இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் 2 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 2 into 1 அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1 அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ நான் 8 ஃபேக்டோரியல்னு சொன்னேன்னா 8 into 7 into 6 into 5 4 3 2 1. ஸோ இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மேக்ஸ் கான்செப்ட். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து இதை நீங்கள் ப்ரோக்ராமில் கோடிங்காக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ரெக்கர்ஷன் படித்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக எழுதலாம். இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நிறைய இடத்துல ரியல் டைமில் யூஸ் ஆகும், தேவைப்படும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எது ரெக்கர்ஷன் அப்படின்னா, இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்றது ரெக்கர்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளே, இங்கே மல்டிப்ளே 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 மல்டிப்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியும் எது திருப்பி திருப்பி நடக்குது அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் வந்து திருப்பி திருப்பி நடக்குது. என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் திருப்பி திருப்பி நடக்குது. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உட்காந்து 10 மல்டிப்ளிகேஷன் கோடில் போடுவீங்களா? சரி, 10 போட்டுருவீங்க. இப்போ ஒரு 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், இப்போ 100 ஃபேக்டோரியல் நீங்கள் பண்ணணும், அப்போ என்ன பண்ணுவீங்க, 100 to 1 ரிவர்ஸ் எழுதிட்டே இருப்பீங்களா? அப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளால் பெருசாக கோடு எழுத முடியாது. இதே இது இப்போ நீங்கள் 100,000 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், அப்போ 100,000 நம்ம எழுத முடியுமா? அந்த மாதிரி எழுத முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எழுதணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரே ஆப்ரேஷனை திருப்பி திருப்பி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணலாம்.
இப்போ உங்களுக்கு ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பேசிக்காக ரெக்கர்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் அப்படியே இந்த எக்ஸாம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிலேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பேசிக் அனாலிசிஸ் ஒன்று பண்ணுவோம். ஸோ ஃபைவ் ஃபேக்டோரியல் எடுத்து நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் இப்படின்னு வரும். இதில் நமக்கு இப்போ ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பர்னு தெரியும். அப்போ கண்டிப்பாக ஃபையா சிக்ஸா செவனா எந்த நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அதை நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் ஃபேக்டோரியல் அப்போனா நான் அதை வந்து ஒரு என் அப்படின்னு எடுத்துக்கிறேன். என் அப்படின்ற ஒரு வேரியபிள் எனக்கு தேவைப்படும். அந்த வேரியபிளில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபையை ஸ்டோர் பண்ணிக்கிறதா வச்சுக்குவோம். அப்போது ஃபைவ் வந்து என் அப்போ அது என் அப்போ ஃபைவ்க்கும் ஃபோருக்கும் என்ன ரிலேஷன், அஞ்சுலேருந்து ஒன்று கம்மியாக இருக்குது. ஸோ மைனஸ் ஒன் அஞ்சோட ஒன்று கம்மி தான் ஃபோர். அப்போ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா என் மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் நாலுக்கும் மூணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும். நாலுக்கும் மூணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், மறுபடியும் ஒன்று கம்மியாக இருக்குது, அப்போ மைனஸ் ஒன். அப்போது இந்த டேர்மோட இது ஒரு மைனஸ் ஒன். ஸோ என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்படி வரும். இது என் மைனஸ் ஒன், இதோட இது மைனஸ் ஒன். அண்ட் இப்போ இதுக்கு பார்ப்போம், இந்த டேர்மோட இது மைனஸ் ஒன் கம்மி, இந்த டேர்மோட இது மைனஸ் ஒன். அப்போ எழுதணும் அப்படின்னா என் மைனஸ் ஒன் ப்ராக்கெட்டில் ஒரு மைனஸ் ஒன், இன்னொன்று ப்ராக்கெட்டில் மைனஸ் ஒன், இது இப்படி வரும். ஃபைனலாக எழுதுறது என் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ராக்கெட் போட்டு மறுபடியும் மைனஸ் ஒன் ப்ராக்கெட் போட்டு மைனஸ் ஒன் ப்ராக்கெட் போடணும். ஸோ இப்படி தான் ஒரு ரிலேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்க்கணும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தா தான் நம்மளால் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என் என் மைனஸ் ஒன், அதுக்கப்புறம் ரெண்டு மைனஸ் ஒன், அதுக்கப்புறம் மூணு மைனஸ் ஒன், அதுக்கப்புறம் நாலு மைனஸ் ஒன். நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் அதாவது ஒரு நார்மல் இதை நீங்கள் ப்ரோக்ராமாக மாற்ற போது இந்த மாதிரி அனாலிசிஸ் எடுத்து பாருங்கள். ஒரே இது இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகுது, அதாவது ரிப்பீட் ஆகிட்டே போகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கர்ஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்கர்ஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இதுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு பேர் வைக்கணும். நம்ம எதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நான் ஃபேக்டோரியலுக்கு ஃபேக்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இது என்ன டேட்டா டைப், இன்டீஜர். அதனால நான் இன்ட் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இன்ட் ஃபேக்ட் உள்ளே வந்து ஒரு நம்பர் வாங்கணும். ஸோ அது என்ன டேட்டா டைப், இன்ட் டேட்டா டைப். நம்ம வாங்க போகிற நம்பரை நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், என்னன்னு சொல்லியிருக்கோம், அதனால என். ஓகே, உள்ளே இப்போ நம்ம கோட் எழுதணும். ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபேக்டோரியலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்பர் கொடுத்தா இந்த மாதிரி பண்ணிடுவோம். பட் ஆனால் ஜீரோ யாராச்சும் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜீரோ ஃபேக்டோரியல் ஒன் அது வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அதனால் அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ மினிமம் என் என்னவாக இருக்கணும், ஒன்னாக இருக்கணும். ஸோ என் ஒன்னாக இருந்தா ஒன்று, டூவாக இருந்தா டூ இன்ட்டு ஒன், த்ரீயாக இருந்தா த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன், இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். அப்போ மினிமம் வேல்யூ என்னவாக இருக்கணும், ஒன்னாக இருக்கணும். ஸோ அதனால் நம்ம அதை செக் பண்ணணும். ஸோ அதனால் எப்படி செக் பண்ணலாம், ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ணலாம். ஸோ இஃப் என் கிரேட்டர் தென் ஒன், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா அகெய்ன் ஃபேக்ட் ஆஃப் என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் அப்படின்னு கொடுக்குறேன், அவ்வளோதான். எல்ஸ் ரிட்டர்ன் ஒன் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நான் இப்போ ப்ரோக்ராமை முடிச்சிட்டேன், அவ்வளோதான் ப்ரோக்ராமே. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா புரியாது. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், அதனால் டோன்ட் வரி. ஓகே, கலர் மாற்றிக்கலாம். ஸோ அதை உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுதான் இப்போ ப்ரோக்ராம் அப்படின்னா வச்சுக்கோங்க, இதுதான் இப்போ ப்ரோக்ராம். இது இப்போ அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இன்புட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைவ் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த இன்புட் இங்கே போகும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ட் ஃபேக்ட் ஆஃப் இன்ட் ஃபைவ் அப்படி கொடுக்க போகிறேன். மறுபடியும் உள்ளே வந்து பார்க்குறேன், இஃப் ஃபைவ் இஸ் கிரேட்டர் தென் ஒன் அப்படின்னு பார்க்க போகிறேன். கிரேட்டர் தென் தான். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேக்ட் ஆஃப்
n minus 1 அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது n 5 5 minus 1 என்ன ஆகுது 4 ஆ மாறிரும் into n இப்ப என்ன இருக்கு 5 ஆ இருக்கு சோ அப்ப அந்த இது நடக்கும் ஏனா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆ இருந்தா தான் else குள்ள போகும் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்போ இதோட புரோகிராம் நின்றும் சோ இப்ப பாத்தீங்க அப்படினா இப்ப இன்புட் வந்து என்னவா இருக்கு அப்படினா 5 ஆ இருக்கு சோ இது என்ன ஆயிருக்கு அப்படினா 5 5 5 ஆயிருக்கு இது இதோட அவுட்புட் இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேக்ட் 4 னு ஒன்னு வந்திருக்கா இப்போ அத நாம என்ன பண்ணனும் அப்படினா மறுபடியும் கொண்டு போய் இது அப்படியே மறுபடியும் கொண்டு போய் இதல அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணி அதோட அவுட்புட்டா போடணும் சோ எப்படி போடலாம் அப்படினா அகைன் இஃப் 4 greater than 1 அதுக்கு அப்புறம் ரிட்டர்ன் போட்டு மறுபடியும் ஃபேக்ட் ஆஃப் இப்போ இப்போ 4 என்னது அதாவது என்னது 4 4 minus 1 என்னது 3 அப்ப 3 ஆயிரும் இந்த இடத்துல 3 into ஆன்சர் என்னது இப்போ n 4 சோ இந்த மாதிரி ஆகும் இப்போ நான் என்ன பண்ணனும் இத மறுபடியும் கொண்டு போய் அப்ளை பண்ணனும் அப்ளை பண்ணே அப்படினா if 3 இந்த கண்டிஷன் வந்து ரிட்டர்ன்ல ஃபேக்ட் ஆஃப் 2 into 3 அப்படினா ஆயிரும் அடுத்து பார்த்தோம் அப்படினா இதுக்கு இப்ப அப்ளை பண்ணனும் அப்ப என்ன ஆகும்னா ஃபேக்ட் ஆஃப் 1 னு வரும் சோ அப்ப என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மென்ட்ல ஃபேக்ட் ஆஃப் 1 into 2 னு வரும் இங்க கண்டிஷன் வந்து 2 greater than 1 னு ஆகும் சோ இந்த மாதிரி ஃபைனலா 1 வரைக்கும் வந்துரும் ஃபைனலா நம்ம ஃபேக்ட் 1 ஓட வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு தெரியும் 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 0 ஆக்சுவலா சீ அது என்னது 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 வரும் மறுபடியும் நம்ம இந்த கண்டிஷன்ல போட்டோம் அப்படினா 1 minus 1 0 0 ஃபேக்டர் உள்ள வேல்யூ வந்து 1 அப்போ எப்படி வர்க் ஆகும் அப்படினா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா ஃபைனல் ஆன்சர் 1 கிடைக்கும் 1 into 2 2 2 into 3 6 6 into 4 24 24 into 5 120 இப்படி கிடைக்கும் ஆன்சர் சோ இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்து நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்குது நம்ம எழுதுறது வந்து பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் ரெண்டு லைன் கோட் தான் பட் அந்த ரெண்டு லைன் கோட் என்ன ஆகுது அப்படினா மறுபடியும் அதே ஃபங்ஷனை திருப்பி திருப்பி கால் பண்ணுது ஆனா கால் பண்ற ஒவ்வொரு சமயமும் என்ன பண்ணுது அப்படினா என்னோட வேல்யூவை ஒன்னு மைனஸ் பண்ணிட்டே வருது அண்ட் இங்க மல்டிப்ளை பண்ணிட்டே வருது சோ அதனால என்ன ஆயிருதுனா நம்ம இங்க ரிலேஷன் எடுத்தோம்ல இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஃபர்ஸ்ட் n 5 ஆ வச்சுக்குது அதுக்கு அப்புறம் n minus 1 4 ஆ மாத்துது அடுத்து n minus 1 minus 1 3 ஆ மாத்துது அதுக்கு அப்புறம் ஊப்ஸ் அதுக்கு அப்புறம் 3 ஆ மாத்துது அதுக்கு அப்புறம் 1 ஆ மாத்துது அதுக்கு அப்புறம் 0 ஆ மாத்துது மறுபடியும் கடைசியா ஆன்சர் கிடைக்க கிடைக்க எல்லாத்துலயும் மல்டிப்ளை பண்ணிட்டே வருது சோ இப்படி தான் ஒரு ரெக்கர்ஷன் புரோகிராம் இருக்கும் இந்த மாதிரி வர புரோகிராம்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்வாங்க அப்படினா ரெக்கர்ஷன் அப்படினு சொல்வாங்க இந்த லாஜிக் கண்டிப்பா புரியணும் ஏனா நிறைய மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம ரெக்கர்ஷன் மூலமா மட்டும்தான் பண்ணவே முடியும் அண்ட் ரெக்கர்ஷன் வந்து நிறைய இடத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளோட வேலையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஈஸியாக்கி விட்டுரும் இப்போ நீங்க தனியா கோட் எழுதணும் அப்படின்னா நீங்க உட்காந்து நார்மல் மெத்தட்ல நீங்க கோட் எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 20 லைன் கோட் எழுதணும் 20 லைன் கோடு எழுதினாதான் வெறும் 5 ஃபேக்டோரியலுக்கே உங்களால் அவுட்புட் கொண்டு வர முடியும் ஆனா ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமே இந்த மாதிரி ஒரு 4 லைன் நீங்க கோட் எழுதினாலே போதும் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும் இன்னும் புரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம் நான் வந்து ஜஸ்ட் இப்போ கோட் டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த ப்ரோக்ராமையும் நான் டைப் பண்ணிட்டேன் மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 5 லைன் கூட வரல இந்த ப்ரோக்ராமை நம்ம ரெக்கர்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம் ஸோ எப்படி இதை ரெக்கர்ஷன் சொல்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் பாருங்க மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் மெயின் ஃபங்க்ஷன்ல ஃபேக்டோரியலுக்கு ஃபேக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம் மறுபடியும் அந்த ஃபேக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மறுபடியும் அது ஃபேக்டையே கால் பண்ணுது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஃபங்க்ஷனை திரும்பி திரும்பி கால் பண்ணுச்சுன்னா அதை நம்ம ரிக்கர்ஷன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல என்ன ரிக்கர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபேக்டோரியலுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரிக்கர்ஷனை எப்பயுமே நம்ம எப்படி தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னா பேக் ட்ரேஸ் பண்ணி தான் கண்டுபிடிப்போம் அதாவது ட்ராக்கிங்னு சொல்லுவாங்க நம்ம இதில் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும் அதாவது கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசியில இருந்து அவுட்புட் வரும் ஸோ இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெய்ல் ரெக்கர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க டைப்ஸ் இருக்கு நம்ம டைப்ஸ் பார்ப்போம் பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கோங்க ரெக்கர்ஷன் எப்பயுமே கடைசிக்கு போயிட்டு அங்கேருந்து கண்டுபிடிச்சி வேல்யூ வந்துட்டு மல்டிப்ளை ஆகிட்டே வரும் ஸோ இந்த மாதிரி நடக்கும் அதோட சிம்பிள் ப்ரோக்ராம் இதுதான்
எப்போ இது முடியும் அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது முடிஞ்சிடும். இன்கேஸ் நீங்கள் கண்டிஷன் எழுதலைன்னா என்னாகும், அது நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம கம்ப்யூட்டர் சூடாகி வெடிக்கிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்து ப்ரோக்ராம் எழுதணும். லூப் அந்த மாதிரிலாம் எழுதும்போது அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கும். லூப்பு ரெக்கர்ஷன் அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லூப் ப்ரோக்ராம் ரெக்கர்ஷன் ப்ரோக்ராம் எழுதினாலே கண்டிப்பாக என்ன சொல்கிறது, கண்டிஷன் வச்சு தான் நம்ம எழுதணும். இப்போ நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்கேயாச்சும் போய் நிப்பாட்டணும்ல, பைக்கை என்ன பண்ணுவீங்க, ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா பெட்ரோல் காலியாகி என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக நின்று கீழே விழுந்துருவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பட் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்படி தான் நீங்கள் படிக்கணும், அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்ட் அப்படியே இருக்கட்டும். இது வந்து எப்படி ஒர்க்கிங்னு பார்த்துட்டோம், எப்படி கோட் எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இது எப்படி மெமரியில் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ தட் அது நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஒரு மெமரி நான் சொன்ன மாதிரி மூணு செக்ஷனாக பிரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஹீப்பு, ஸ்டாக்கு, கோர் செக்ஷன்னு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கோட் செக்ஷனையும் ஹீப் ஸ்டாக்கையும் மட்டும் காட்டுறேன். ஏன்னா ஹீப் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் அதை மட்டும் போட்டுக்கிறேன். இது கோட் செக்ஷனு, இது ஸ்டாக் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம டைனமிக் கான்செப்ட் பாயிண்ட் எதுவுமே யூஸ் பண்ணல. அப்போ நார்மல் டேட்டா எல்லாமே ஸ்டாக்கில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது மெயின் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக வரும், ஸோ அதோடது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன், அதோடது இங்கே இருக்கும். இப்போது மெயின் ஃபங்க்ஷனில் என்ன வேரியபிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வேரியபிளே யூஸ் பண்ணலை. நம்ம ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே யூஸ் பண்ணலை, டைரெக்டாக தான் வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இதுவும் போட தேவையில்லை. ஃபேக்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னோட வேல்யூ ஃபைன்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எப்படி ஆர்டர் ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ ஃபைவ் அப்படின்னு ஆர்டர் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனில் போயிட்டு என் மைனஸ் ஒன் அப்ளை ஆகும் இந்த இடத்துல. அப்போ என்ன ஆகும்னா என்னோட வேல்யூ ஃபோர்னு ஆகும். அடுத்து மறுபடியும் இதாகி என்னோட வேல்யூ த்ரீ, அடுத்து என்னோட வேல்யூ டூ, அடுத்து என்னோட வேல்யூ ஒன், அடுத்து என்னோட வேல்யூ ஜீரோ. என்னோட வேல்யூ ஜீரோன்னு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எழுதியிருக்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே கரெக்டாக இந்த இடத்துல தான் டெர்மினேட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்றா இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டாக்கில் டேட்டா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு டேட்டா, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இந்த மாதிரி மேலே போயிட்டே இருக்கும். எங்கே முடியுதோ அங்கேருந்து நம்மளுக்கு அவுட் புட் வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், என் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ ஃபேக்டோரியோட வேல்யூ என்ன, ஒன்று. ஸோ அப்போ ஒன்று கிடைக்கும். அப்போ ஒன் இன்ட்டு அதோட ப்ரீவியஸ் வேல்யூ, ஒன் ஃபேக்டோரியலோட வேல்யூ ஒன்று. ஸோ ஒன் இன்ட்டு ஒன் டூ, இந்த மாதிரி இங்கே, அதாவது ஒன் இன்ட்டு ஒன் ஒன், சாரி, அடுத்தங்க டூ ஃபேக்டோரியல், இது த்ரீ ஃபேக்டோரியல், இது ஃபோர் ஃபேக்டோரியல், இது ஃபைவ் ஃபேக்டோரியல், அதாவது அந்த மாதிரி வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபேக்டோரியலில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், பட் என்ன ஆகும்னா டேரெக்டாக மல்டிப்ளிகேஷன் நடக்கும். இந்த இடத்துல டூ இன்ட்டு ஒன் டூ, அப்போ அது இங்கே மல்டிப்ளை ஆகும். த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ், ஸோ சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர், அது இங்கே கீழே கிடைக்கும் அதோட அவுட்புட்டு. மறுபடியும் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர், ஒன் டுவெண்ட்டி. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஒன் டுவெண்ட்டி வந்து அது இந்த இடத்துல போகும். இந்த இடத்துலேருந்து அது ரிட்டர்ன் ஆகி மெயின் ஃபங்க்ஷனுக்கு வரும். மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து அது அவுட்புட்டில் நம்மளுக்கு 120 டிஸ்பிளே ஆகும். இந்த ஒர்க்கிங் ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஒன்று தான் மேலே போயிட்டு அடுத்துக்கு ஃபைனல்லேருந்து இறங்குற மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணணும், அதுவும் நம்ம ஸ்டாக் ஃபாலோ பண்ணணும். ஸ்டாக் வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும். அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும். ஷார்ட் ஃபார்மாக எல்ஐஎஃப்ஓ, லிஃபோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாக்குக்கு. அதாவது இதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிருக்கு, இதுதான் லாஸ்ட்டு உள்ளே போயிருக்கு. ஆனால் வெளியே வரும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வெளியே வருது, இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வெளியே வருது. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மேட்ச் ஆகலை டிஃப்ரெண்ட்டாக வருது, இங்கே மேட்ச் ஆகலை டிஃப்ரெண்ட்டாக வருது. அப்போது ஃபஸ்ட்டு உள்ளே போனது லாஸ்ட்டாக வெளியே வரும், லாஸ்ட்டாக உள்ளே போனது ஃபஸ்ட்டாக வெளியே வரும், இந்த மாதிரி மாற்றி வரும். அதனால தான் இதில் போட்டிருப்பாங்க லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ ஜீரோ. ஸோ என்னோட வேல்யூ ஜீரோன்றது தான் நம்மளோட லாஸ்ட் ஆப்ரேஷன். ஆனால் அதோட அவுட்புட்டு ஒன்று, அந்த அவுட்புட்டு தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கும் எக்ஸிக்யூஷனில். ஸோ லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் டெக்னிக்கலாக சொல்லிட்டேன், இதை எங்கேயாச்சும் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா,
உங்களுக்கு ஃப்ரெண்டோட கல்யாணம் இல்லை பர்த்டே பார்ட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, சேரு அரேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? சேர் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்படி இருக்குது சேரு, ஒரு சேருக்கு மேலே ஒரு சேர் இப்படி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எடுத்து வைக்கணும். அப்போ என்ன ஆகும்? இதுதான் அடியில் இருக்க சேரு, இதுதான் ஃபஸ்ட்டு சேரு, அதுக்கு மேலே அது ரெண்டாவது சேரு, அதுக்கு மேலே அது மூணாவது சேரு, அதுக்கு மேலே அது நாலாவது சேரு, மொத்தம் நாலு சேர் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கீங்க. நம்ம வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஏண்டா சும்மா இருக்கு, போய் அந்த சேர் எடுத்து போறா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? சேர் எடுத்து போடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? கீழே இருக்க சேரையா போய் எடுப்போம். கீழே இருக்க சேர் எடுத்தா என்ன ஆகும்? நம்மளால எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்தோன்னே மேலே இருக்க சேரை தான் எடுப்போம். மேலே இருக்க சேர் எடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி நமக்கு முன்னாடி இடம் இருக்கா, ஸோ இந்த நாலாவது சேர் எடுத்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வைப்போம். இந்த சேரை வச்சு முடிச்சோடனே அதுக்கு மேலே இருக்க மூணாவது சேர் எடுத்து வைப்போம். இந்த சேரை வச்சோடனே அதுக்கு கீழே இருக்க ரெண்டாவது, அதுக்கு கடைசியாக அந்த ஒன்றாவது சேர் எடுத்து வைப்போம். அப்போ வைக்கும் போது கடைசியா இருந்த சேரு, அதாவது மேல இருந்த சேரை தான் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்டா வைக்கணும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இந்த மாதிரி சொன்னா உங்களுக்கு மறக்காது அப்படின்றக்காக. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம வேற வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கான்செப்டை கொண்டு போய் நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ற இடத்துல நம்ம அப்ளை பண்ண முடியாது. இப்போ ஏன் அப்ளை பண்ண முடியாதுன்னா, இந்த இடத்துல கவுண்டர் இருக்கும், நீங்க படம் பார்க்க போறீங்க, ஒரு பத்து பேர் இருக்காங்க, சரியா லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. நீங்க முதலா போய் ரொம்ப நேரம் நின்று முதலா நிக்கிறீங்க, அப்போ டிக்கெட் உங்களுக்கு தான் தரணும். ஆனா உங்களுக்கு தராம கடைசியா வந்தவனுக்கு டிக்கெட் கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும்? சண்டைக்கு போயிடுவாங்க எல்லாரும். இவங்க மூணு பேரும் நாங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கோம், எங்களுக்கு டிக்கெட் தராம கடைசியா வந்தவனுக்கு ஏன் டிக்கெட் தர அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ அப்ப என்ன ஆயிரும்? அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஸ்டாக் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம கியூ யூஸ் பண்ணணும். கியூ ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, கியூ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், அதாவது ஃபர்ஸ்ட் நீ இருந்தேன்னா உனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் கிடைக்கும், அந்த லாஜிக்கு. ஸ்டாக் வந்து அப்படி இல்லை, நீ லாஸ்டா இருந்தாதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் கிடைக்கும், அந்த லாஜிக். நம்ம ஸ்டாக்கை நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், அதனால ஓரளவுக்கு தெரியுது. பட் கியூ இது வரைக்கும் பார்த்தது இல்லை, பட் இனிமே பார்ப்போம், டோன்ட் வரி. பட் ஜென்ரலா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம நார்மலா பண்ற எல்லாமே ஸ்டாக்ல தான் இருக்கும். ஸ்டாக்கோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னா, யாரு லாஸ்டா போறாங்களோ, அதாவது எந்த டேட்டா லாஸ்டா இருக்கோ அந்த டேட்டாக்கு தான் ஃபர்ஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். பட் நமக்கு இப்படி எல்லாம் வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கியூ கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். கியூவோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, யாரு ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் தரணும். ஸோ அதுதான் கியூவோட கான்செப்ட். நம்ம லைஃப்ல நிறைய சுச்சுவேஷன் நடக்கும், அந்த ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கான்செப்டா அப்ளை பண்ணணும். இப்போ இந்த சேர் எடுக்கிற கான்செப்ட் எடுத்துக்கோங்களேன், இங்க போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் நான் கீழே இந்த சேர் தான் வச்சேன், அதனால நான் இந்த சேரை தான் எடுப்பேன் அப்படின்னா உங்களால தூக்க முடியாது. இதே இது நாலு சேர் இருந்தா கூட நீங்க கஷ்டப்பட்டு தூக்கிடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு சேர் இருக்கு, அப்ப என்ன பண்ணுவீங்க? அடியில் இருக்க அந்த சேரை எடுத்தோடனே முதல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. ஸோ சில இடத்துல சில கான்செப்டை மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ப்ரோக்ராம்லயும் அந்த மாதிரி தான் இருக்கும், சில இடத்துல சில ஃபார்முலாவும் டேட்டா ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல எது அப்ளை பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணணும். இப்போ ஜென்ரலாக ரெக்கர்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மெமரியில போய் எப்படி ஒர்க் ஆகுது, எது ரெக்கர்ஷன், அதுக்கு சின்னதாக பேசிக் கோட்லாம் எப்படி எழுதுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் அதில் டீச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு குழப்பலாம். ஸோ அதனால நீங்கள் இன்னொரு டைம் கூட ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள், டவுட் இல்லாமல் படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.